ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி பாலிடெக்னிக் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் போட்டாங்களா, அந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செட்டு அதாவது பிரிண்டிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைவ் செட்ஸ் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்த ஃபைவ் செட்ஸுங்கிறது அந்த கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ சீக்கிரமே போட்டு முடிச்சிருவாங்க. சிவி லிஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் விட்ட மாதிரி விட மாட்டாங்க, ஏன்னா இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது இல்லையா, அதனால் சீக்கிரமே அஞ்சு அஞ்சாக விட்டுருவாங்க அப்படின்னு நம்பலாம். ஓகே, ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி வெயிட்டேஜ் மார்க் வராதவங்க, வெயிட்டேஜ் மார்க் வரலன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ பிஜியில் ஈக்குவலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி மார்க் ஆட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஈக்குவலண்ட் ஜிஓ ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அந்த மார்க்கு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட வாங்கலை அப்படின்னு சொன்னால், ஸோ அது மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து வித்தெல்டில் வச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில். அதுக்கான ரீசனும் வந்து சொல்லியிருக்காங்க, ஏதோ டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலை, அவர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை போடுவாங்க. ஓகே, ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் த்ரெட் கிடையாது. ஓகே, ஸோ அந்த அதாவது சிவியில் 1:2 ரேஷியோவில் கூப்பிட்ருப்பாங்க, அதில் வந்து நமக்கு இந்த டேர்னில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க எல்லாருக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வந்து டிஆர்பி ரெடி பண்ணுறது. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு, யூசர் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம யூசர் டிபார்ட்மெண்ட் என்னென்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டோட்டு கொடுத்துருவாங்க. இனி ஃபர்தர் டவுட்ஸ் என்ன கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்கணும்னா நம்ம டோட்டுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ போடுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க தான் போடுவாங்க. ஓகே, ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இதில். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இன்னும் 2 நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.